எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் மீஷோவில் வாங்கின சில ப்ராடக்ட்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம், யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கலை. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ரெண்டு மீஷோ வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், அதோடய ரிவ்யூஸும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதோடய குவாலிட்டி எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிது. அந்த ப்ராடக்ட் வந்து இனிமேல் வாங்கக்கூடாதுங்கிறதுனால நான் உங்கள் கூடயே அதை ஷேர் பண்ணால் அது உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த 2-tier மெட்டல் ஸ்டாண்டு தான். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி கம்ப்ளீட்டாக வந்து பெண்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக ஒரு சைடு பெண்டாக இருந்தது, அதனால் அதை வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட ரேட்டு வந்து 347 rupees தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சாலே இது வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்டாண்டு நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நல்லாவே இல்லை. ஆனால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்து இது என் கைக்கு வந்து வரத்துக்கே வந்து 1 month ஆகிடுது. ஸோ அதனால் நான் திருப்பியும் இந்த ப்ராடக்டை வந்து நான் ரிட்டனோ எக்ஸ்சேஞ்சோ கொடுக்க விரும்பலை. எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் சில திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே அத்தியாவசியமாக இந்த ப்ராடக்ட் இருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டேன். இது நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கும் போது இது வந்து ஆடலை, ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் நல்லா இல்லாதனால எனக்கு வந்து இது வந்து அவ்வளோவா பிடிக்கலை இந்த ப்ராடக்ட்டு. ஸோ மீஷோவில் இந்த அயன் ஸ்டாண்டு வந்து நீங்கள் வாங்கும்போது இந்த செல்லர்கிட்டேருந்து வாங்காதீங்க. இந்த நான் இந்த வீடியோவில் போட போகிற லிங்க், ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஷெல்ஃபு தான், ஸ்டாண்டு தான் இது வந்து, அயன் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண வேண்டாம், அப்படியே செவுத்தில் வந்து ஒட்டிக்கிட்டா போகிறோன்னு சொன்னதுனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து ஸ்டிக் ஆகவே இல்லை, நான் வந்து செல்லோடேப் போட்டு தான் இது வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா என்னோடய டைல்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கொயராக இருக்கும். இந்த ஸ்டிக் பண்ணுற இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்கொயர், அப்போ அதனால் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது இன் பிட்வீன் கேப்ஸ் இருந்ததுனால அது வழியாக ஏர் பாஸ் ஆகி இது வந்து ஸ்டிக் ஆகவே இல்லை. ஸோ நான் அது வந்து திங்க் பண்ணாமல் இதை வந்து நான் வாங்கிட்டேன். ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரஸ்ட் ஆகி என் கையில் பாருங்கள் உறிஞ்சி விழ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 1 monthலேயே வந்து இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி படுற இடத்துல இந்த ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இது ரஸ்ட் ஆகி இந்த ஸ்டாண்டு வந்து இனிமேல் இது வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுத்து. ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து மீஷோவில் நீங்கள் வாங்காதீங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டாண்டு வந்து பிடிக்கவே இல்லை. இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியும் இல்லை, நீங்கள் வச்சிங்கன்னா எந்த ப்ராடக்ட் வச்சாலும் இது வந்து ஒரு சைடாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி ஹோல்டர் தான். இந்த டிசைன், இதோட கலர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. நல்ல வெயிட்டான ப்ராடக்ட் தான். இது ரிசீவ் ஆனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராடக்டில் எந்த குழப்பமும் இல்லை, ஆனால் நீங்கள் கிச்சனில் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் நம்ம நைஃபோ ஸ்பூனோ நான் வந்து ஈரமாக இதில் வச்சிருக்கேன், வச்சதுனால இதில் வந்து ஒயிட் கலரில் இப்படி ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து நம்ம திருப்பி அகெயின் நைஃபோ ஸ்பூனோ நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்டை வந்து கட்லரியாக நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் கட்லரி பர்பஸ்க்கு வாங்குறதா இருந்தால் இந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க. கட்லரிக்கு வந்து ஆல்வேஸ் சேஃப் வந்து எப்போதுமே செராமிக்கும் ஸ்டீலும் தான். ஸோ உட்டன் கட்லரி ஹோல்டர் எப்போதுமே வாங்காதீங்க. நான் வந்து இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் கொஞ்சம் பென்ஸும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டடி டேபிளில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிவி யூனிட்டில் இதை வச்சுருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டு தான். நல்ல ஸ்பேஷியஸான லாண்ட்ரி பேஸ்கெட்டு தான். ஒரு லோடு துணியும் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். நல்ல சூப்பரான ப்ராடக்ட். இதுக்கு வந்து வெல்க்ரோவில் தான் இது வந்து இருக்குது, ஜிப்பு கிடையாது. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 week வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் 1 weekலே பார்த்தீங்கன்னா இதோட மூடி வந்து இப்படி ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுத்து, ஃபோல்டு ஆக ஆரம்பிச்சிடுது. ஃபோல்ட் ஆனாலும் இது வந்து வெல்க்ரோவில் கம்ப்ளீட்டாக ஒட்டுது, ஆனால் நீங்கள் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் அவ்வளோ கேப் இருக்குது.
ஸோ பல்லியோ காக்ரோச்சோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் நைட் டைம் நான் வந்து இதில் வந்து போட்டு வைக்கிறது இல்லை துணி, டே டைம் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன். இந்த ஜிப்பு உள்ள லாண்ட்ரி பேஸ்கெட் என்ன எப்போவுமே நல்லது. இந்த வெல்க்ரோ உள்ளது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கேப்பு நிறையா இருக்கிறதுனால இது வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் வந்து இது ரிட்டர்ன் கொடுக்க எனக்கு மனசு இல்லை. இது வந்து என்னோடய பர்பஸ் வந்து மீட் அவுட் ஆகிறதுனால நான் இதை வந்து ரீட்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஒரு ஷெல்ஃபு தான், அதசிவ் ஷெல்ஃப் தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இந்த கலர். ரெண்டு சைடும் வந்து ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ட்ரேவும் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. இதோட டிசைன் ரொம்பவே அழகாக இருந்தது. ருபீஸ் 125 தான். ஆனால் இதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இது வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ஒன் டேலே வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருது. இதுக்கு வந்து இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் இது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது ரிட்டனோ இதை ரிட்டன் கொடுக்க மனசு இல்லை. நான் வந்து இது டெக்கார் பீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வாலில் தான் நீங்கள் ஒட்ட போகிறீங்கன்னா தயவு செய்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க. இதுக்கு குவாலிட்டி இல்லை, இது ஒரு நாள் கூட நிற்காது. நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து குட்டி குட்டியாக புத்தா வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த புத்தாவெல்லாம் இதில் உட்கார வச்சுட்டு நான் வந்து இது ஒரு டெக்கார் பீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய டிவி யூனிட்டில் இது ஒரு டெக்கார் பீஸாக கார்னரில் நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.